என்னது கேதார் ஜாதவ் ஆர்சிபி இந்த ஐபிஎல்ல எடுத்திருக்காங்களா? ஆமாங்க, அதுதான் இப்போ ட்ரெண்டிங் நியூஸே வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவை ஆர்சிபி எடுத்திருக்காங்க. யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாங்க கேதார் ஜாதவை எடுத்தாங்க அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கிற டைமில் கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். டேவிட் வில்லி, அதாவது நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்த டேவிட் வில்லி இன்ஜுரி ஆகிட்டாரு, அதுக்கு பதிலாக தான் கேதார் ஜாதவை எடுத்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் பட்டைய கலப்பலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா இதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இது நியூஸ் வந்துச்சு, அதுக்குள்ளே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும்ல, ஏன்னா என்னோட வீடியோவில் நான் முதல்ல அதிகமாக வியூஸ் வாங்கி முதல்ல ஒருத்தரை பற்றி நான் பேசியிருக்கேன்னா அது நம்ம தலைவன் கேதார் ஜாதவ் தான். அதிகமான வியூஸ் கிடச்சிது, அதுக்காக நான் பெருசாக அந்த வீடியோவை போடலை. ஏன்னா ஆப்வியஸாக இது வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிசிஷன் ஆர்சிபி எடுத்திருக்காங்க, அண்ட் கேதார் ஜாதவ் தான் வந்து டேவிட் வில்லியோட ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் சி, இங்கே பாருங்கள், அவர் ட்ரோல் பண்ணது எல்லாமே ஓகேங்க. இப்போ நானும் தான் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு ட்ரோல் பண்ணி தான் உள்ளே வரேன். பட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேதார் ஜாதவோட ஒன்டே ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுமா? அவர் கிட்டத்தட்ட 42 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேபி T20 பெருசாக அவர் விளையாடாமல் இருக்கலாம். ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் 450 தான் அடிச்சிருக்காரு. அதில் 250 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். ஒன்று டெல்லிக்கு ஒரு வாட்டி 2009 வின் பண்ணி கொடுத்தாரு, அண்ட் அதுக்கப்புறம் 9 இல்லை 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மும்பையோட ஒரு மேட்ச் வின் பண்ணார் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக 50 அடிக்கல, அது வந்து பார்த்தீங்கன்னா 25 or 30 அடிச்சார். ஆனால் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிட் டைமில் வந்து பாருங்கள், ஒரு ஐபிஎல் 2020 அது அவர் பண்ண அந்த ஃபீல்டரெல்லாம் எண்ணிட்டு என்னோடய வீடியோ ஒன்று இருக்கும், பார்க்காதவங்க அது பாருங்கள். நான் கொந்தளிச்சு போட்டேன் அந்த வீடியோவை, வியூஸ் வரணும்னு கிடையாது, வெறுப்பாக போட்டேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாருக்குமே காண்டானோ, சி யாராக இருந்தாலும் காண்டானோ, ஒரு பிளேயர் வந்தோடனே இப்படி என்றாருனா கொய்யால செத்திங்கன்னா நீங்கள் அவனை என்றான் என் தலைவன் இன்னைக்கு வச்சு செய்ய போனான் போது அடுத்து 4 பால் டுக்கு வச்சார்னா உங்களுக்கு காண்டாகுமா? அவாதான். ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கன்சிஸ்டண்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தார், ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் மோடில் அவரும் போயிட்டார், ஏன்னா எல்லோரும் கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன வேணாலும் ஆகுங்க இந்த ஐபிஎல்லில், ஏன்னா ரஹானே செலெக்ஷனை எல்லாருமே குறை சொன்னோம், ஈவன் நான் கூட ஷாக் ஆனேன். ஓப்பனாக சொல்கிறேன், ரஹானே எடுத்து என்னப்பா பண்ண போகிறீங்க, எல்லோரும் முக்க போடுற பிளேயராக எடுத்துகிட்டு என்னப்பா இந்த சிஎஸ்கே டீம் பண்ண போகுது இந்த வருஷமும் அப்படி தான் எல்லாருமே சொன்னோம். ஆனால் அவர் என்ன மாதிரி விளாட்றாரு. ஸோ இந்த ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு கம்பேக் மாதிரி தெரியுது. பிஎஸ்டாவில் அத்துவாங்க, சிஎஸ்கேவோட அவர் விளாடும் போது ரொம்ப முக்கிய விளாட்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை எடுத்தாங்க. பட் அவர் அந்தளவுக்கு பெருசாக போடலை. பட் மும்பைக்கு இந்த சீசனில் பாருங்கள் வேற லெவலில் போடுறாரு. அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 35-36 போயிடுச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஐபிஎல் 2023 ஒரு கம்பேக் கொடுக்குற ஐபிஎல்லாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஹானே மாதிரி சம்டைம்ஸ் கேதார் ஜாதவ் கம்பேக் கொடுக்கலாம். ஏன் அவங்க கேதார் ஜாதவ் போயிருக்காங்கன்னா என்னோடய ஃபீலிங் என்னென்னா, ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த இந்தியன் பிளேயரை மிஸ் பண்ணுறாங்க. ரஜத் பட்டிட்டார் இன்ஜுரி ஆகிட்டாருங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு கரெக்டான இந்தியன் பிளேயர் அந்த செட் ஆக மாட்டேங்கிறாரு. லோம்ராரெலாம் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் தான் என்னவோ அடித்தார் 30 ஏதோ, பட் அதுக்கு முன்னாடி இருக்கும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபு தேசாய் வராரு, அவர் நல்ல ஃபார்மில் அடிப்பாரா இல்லையா, சிஎஸ்கே ஒரு 2-3 6 அடித்தார். அதுக்கப்புறம் அவர் அடிக்க விட்டாதானே, அதான் நம்ம டிகே ரன் அவுட் ஆகினே இருக்காரு அவரை. ஸோ அதனால் டிகேவும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஒரு இந்தியன் பிளேயர் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் ஆர்சிபி அவர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்குது, அதாவது ஆர்சிபி எடுத்ததில் நம்ம வந்து சும்மா அப்படி கலாய்க்கலாம். ஆனால் எதனால் அவங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம கலாய்க்கிறது ட்ரோலிங்லாம் வேறு விஷயம், கிரிக்கெட்டிங் லாஜிக்கில் நம்ம அவங்க ஏன் எடுத்திருக்காருன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து காரணமாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு இந்தியன் பிளேயர் அவங்களுக்கு தேவை, இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ்லாம் யாருமே சரியான ஃபார்மில் இல்லை. ஸோ கேதார் ஜாதவ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து திடீர்னு அவர் அடிக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா ஐபிஎல் விளையாடிருக்காரு அவர், அவர் விளையாடாத ஆள் கிடையாதுங்க. ஸோ அதனால் ஐபிஎல் விளையாடிருக்காரு. ஸோ மேபி கிளிக் ஆகலாம். ஸோ அவங்க ஒரு மாதிரி கட் ஃபீலிங்கில் தான் எடுத்திருக்காங்க, பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அவர் 11 விளையாட விடுவாங்களா ஒன்று போக போக. இன்றைக்கி மேட்ச்சில் சத்தியமாக முடியாது, மேபி அடுத்த மேட்ச்சில் ஏதாவது அவர் 11 விளையாட சான்சஸ் இருக்கான்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அண்ட் சில ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஷாக்கிங்காக தான் இருக்கும், அண்ட் பல ஃபேன்ஸுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஆர்சிபி சூப்பராக ஐசாலா கப் நம்மதே வா குய்யால செட்டிங்கிறானிங்க அப்படின்னு வாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் இறங்கி இன்கேஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருனா எல்லோரும் கலாய்ச்ச வாயெல்லாம் வாயை முடிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இந்த ஐபிஎல் அப்படி தான் நடக்குது, கலாய்ச்சவங்க எல்லாம் வச்சு செய்கிறாங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்கேஸ் கேதார் ஜாதவ் வந்து செம்மையாக விளாட்னாருனா, நான் பெரிய ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாதுங்க, இருந்தாலும் நல்லா விளாட்னாருனா அது சந்தோஷம் தான், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த நியூஸ் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய்.